Hi friends, welcome to Chennai Homemaker channel. இன்னைக்கு நம்ம gardening video ல மல்பெரி எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அதல ஆல்ங்கறத press பண்ணா மட்டும்தான் என்னோட next வீடியோக்கான notification உங்களுக்கு வந்து சேரும். பொதுவா மல்பெரி வந்து நம்ம நல்லாவே வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்ல நம்ம வந்து நல்ல packed containers-ல நல்ல ஒரு thick dark blackish red-ல பாத்துறோம். சோ இது வளர்க்கறதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதுவும் நம்ம climate-க்கு சூப்பராவே வரக்கூடிய ஒரு நல்ல மரம் தான் இந்த மல்பெரி மரம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன் ரொம்ப ஈஸி வளர்க்குறதுக்கு. ஸோ தவறாமல் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் எனக்கு கொஞ்சம் பெரிய மரமாக இருக்கக்கூடிய மல்பெரி மரம் தான் இது இப்போது. ஸோ நான் பாருங்கள் நல்லா எனக்கு பழுத்ததை நான் உங்களுக்கு பறித்து காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் நல்ல ஒரு திக்கு உங்களுக்கு பிளாக்கிஷ் ரெட்டில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு லைட் ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு வரும். இந்த மல்பெரி பார்த்தீங்கன்னாக்க வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு நார்மலாக ஒரு குச்சி வெட்டி வச்சா கூட உங்களுக்கு வந்து சூப்பராகவே தழுக்கும். ஸோ இது வந்து நல்ல மரம் பெரிய மரமாக வந்து தான் உங்களுக்கு காய்க்கும் அப்படின்னால சின்ன ஒரு சைஸில் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு கம்பை நட்டு ஒரு அதாவது நீங்கள் ஒரு நல்ல பெரிய மரத்துலேருந்து நீங்கள் கம்பை வெட்டி வச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அடுத்த இதுலேயே அதாவது இந்த தழுக்கும்னு சொல்லுவோம் இல்லையா தளிர்லேயே உங்களுக்கு காய்கள் வர ஆரம்பிச்சிடும். ஒரு மாதத்துலேயே வர ஆரம்பிக்கும். சிலருக்கு 6 மாதம் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது நம்ம வந்து அந்த குச்சி வைக்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து தடிமனாக வைக்கிறோம் அதை பொறுத்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக காய்க்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் மல்பெரி மரத்துலேருந்து நிறைய நான் வந்து கட் பண்ணி வச்சது தான். எல்லாமே எனக்கு வந்து நல்லாவே எனக்கு வந்து தழுத்துருக்குங்க. அதே டைம் தழுக்கும் போதே எனக்கு வந்து நிறைய இடத்துல வந்து காயுமே இருக்க கூடயே எனக்கு காய்ச்சிருக்கும். ஸோ அந்த வீடியோ தான் அந்த இது. ஸோ நான் பெருசாக இதில் வந்து மண் கலவையெல்லாம் பெருசாக வைக்கல. உரம் கலந்து ஒரு மணல் கலந்து நான் வந்து அதில் அந்த குச்சிகள் வச்சுருக்கேன் அந்த கவர்ஸில். ஸோ எனக்கு இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து அந்த காய் வந்து காய்ச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நான் கட் பண்ணி வச்சுருக்க குச்சிக்கு சைஸையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய மரம்லாம் இல்லை, நார்மல் மீடியமான ஆனால் கொஞ்சம் மெச்சூரான நான் வந்து கம்பை தான் வச்சுருக்கேன். நீங்கள் குட்டி இதை வச்சா கூடவே உங்களுக்கு நல்லா வரும். பட் காய்க்கக்கூடிய தர வந்து கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பாருங்கள் எனக்கு இதில் கொஞ்சமாக தளிர் வந்திருக்கு, அதுக்கு கூட அடுத்த காய் வருது பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக காய், பூன்லாம் பூக்கணும் கிடையாது, டேரெக்டாக உங்களுக்கு இதுதான் வந்து பூ மாதிரி வந்து காயாக மாறும். ஸோ இதுதான் அந்த மாதிரி காய், ஒரு மாதிரி இந்த மேலே மேலே பிறுபிறுன்ற மாதிரி இருக்கும் ரவுண்டு ஷேப்பில். ஸோ இப்போ பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இலையே இல்லை, வெறும் காயாக தான் எனக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது நான் வந்து பண்ணிக்கிட்டது என்னென்னா நம்ம எந்தளவுக்கு மரத்துலேருந்து நம்ம எப்படி கட் பண்ணிக்கிறோமோ அதுக்கு வந்து நமக்கு சீக்கிரமாக காய்க்கும், அவ்வளோதான். ஸோ பாருங்கள் இதெல்லாம் சுத்தமாக எவ்வளோ காய் பாருங்களேன், அவ்வளோ காய் இதுலேயே ஈஸியாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுலேயும் பாருங்கள் 2 இலைகள் தான் இருக்குது, அதுக்கு கீழேயும் எனக்கு முளைச்சிருக்கு. ஸோ எனக்கு அதை வச்ச கம்பில் எல்லாத்துலேயுமே காய் வந்து கொத்து கொத்தாக இருந்துச்சு. எனக்கு வச்சு போக எனக்கு வந்து பிளான் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஸோ இதை வந்து நட்டேன். ஸோ நட்ட பிறகு பாருங்கள் எனக்கு சின்னதுலேயே நல்லா காய் வருது பாருங்கள். லைட் க்ரீனில் இருக்கிறது அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அடுத்து ஒரு ஆரஞ்சு ஷீட், இதுதான் அப்படி ரெட்டாக எனக்கு மாறும். ஸோ இது வந்து சின்ன பேக் அந்த மாதிரி நல்ல காயோட எனக்கு ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாமே மல்பெரி பிளான்ஸ் தான், சேலுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். மல்பெரிக்கு பெருசாக நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கவே வேணாங்க நர்சரிலையும் இல்லை சின்னதாக ஒரு குச்சி யாருக்கிட்ட வீட்டில் வாங்கி நீங்கள் வாங்கி வச்சா கூட உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே காய்க்கும். அதுவும் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல சீசன். இந்த ஏப்ரல் மேல வந்து நல்லாவே உங்களுக்கு நல்ல சூப்பராக காய்க்கக்கூடிய சீசன் தான் இந்த டைம். ஸோ இந்த டைம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா நிறைய காய்கள் கூட நீங்கள் பறிக்கலாம். முதலீடு வந்து இதில் பண்ணுறவங்க வந்து நல்லாவே பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ ஒரு 30 காயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு தான் இப்போ வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் விற்கிறாங்க. ஸோ இதை கூட நீங்கள் வந்து சேல் கூட பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இதை வந்து நீங்கள் கல்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து அப்படி கூட ஒரு பிஸ்னஸாக கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மல்பெரி குச்சிகள் வந்து யாருக்காவது வேணும்னாக்கா நீங்கள் வந்து chennaihomemakersearning@gmail.com என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன். சென்னை ஹோமேக்கருக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.